ஹைன் அந்த மேட்ச் வர இன்ட்ரஸ்டா இருந்துச்சு. அது லாஸ்ட் ஒன் ஃபைட், லாஸ்ட் ஒன் பத்தி எக்கச்சக்கம் கில் அடிச்சு அது டீம் இந்தியா டெத் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1v2 சொல்ல அந்த மேட்ச் ஃபுல்லாமே எனக்கு டீம் ஃபர்ஸ்டே டெத் ஆயிட்டாரு. ரிவே பண்ற காயின் கூட இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் தரமா போய் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பத்தி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண போறேன். ஸ்டே சைட்டா வீடியோ குள்ள போய் என்ன நினைச்சு பார்த்தலாம். சரி வாங்க வீடியோ குள்ள back. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தா டீம் மட்டும் வேறு இல்லையா. சரி நான் அலைவர் 21 அலைவர் இருந்துச்சு. ஜோனை பாருங்க நல்லா சுருங்கி வச்சாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா 21 அலைவு. நான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்தல உங்கள் டீம் டெத் ஆகிட்டானா ஒன்று தூக்க பாருங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆட பாருங்க. ஸோ பொறுமையான பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 0 கில் இருக்கு. இதுக்கப்புறம் நான் எத்தனை கில் அடிக்கிறேன் நீங்களே பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் உடைய சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க மக்கள். நீ சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபைட் எடுத்துருப்பேன். நான் போவேன். நம்ம பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஓசி கில் அடிச்சிடும். ஸ்கில்லை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு கில் எடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கீழே இறங்கி தானே ஆகணும். சரி நான் இங்கே எனிமி இருக்கேன் பார்த்துட்டு எனிமி இல்லைன்னு நினச்சி தான் கீழே குதிப்பேன். கீழே குதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பாப்ல. போட்டு பார்த்தா கொடுமா பிடிச்சி பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டு விட்டுருவேன். அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒரு கம்மியாக இருந்துச்சு. ஜோன் குள்ளே ஃபஸ்ட்டு போய் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஜோன் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போட ஆரம்பிச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துகிட்டே இருக்கும். சரி இங்கே போய் தள்ளி போய் போனால் இந்த இடத்துல ஜோன் வராமச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் போட்டு சரி பொறுமையாக ஆகணும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் அடிச்சலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அலைவு அங்கங்க இருக்கா நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அட்டாக் எடுக்காமல் பொறுமையாக இருந்தாலும் ஈஸியாக போய் அடிச்சலாம். நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே இருந்தேன் மக்களே. இந்த அளவில் கூட பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டு தான் இருந்தேன். பாருங்க மேலே அலை ஏறிட்டே தான் இருக்கு. என்னடா இந்த அளவில் கூட தூக்கி விட்டா இருப்பீங்க. மிஷின் இங்கே தான் இருக்கனால தூக்கிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே ஏறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனை பிடிப்போம். ஏன்னா ஜோன் அங்கிட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜோனை பிடிச்சா நம்மளால் ஆட முடியும் அப்படின்னு. சரி நான் ஜோனுக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜோன் வர வரப்போதா சரி ஜோனுக்குள்ளே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு என் டீமேட் வர தூக்கிற காயின் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்தால் சரி தூக்க முடியல. அப்புறம் பார்த்தா இன்னொரு இறங்கிட்டு இருந்தான். யாரும் இப்போ தான் இறங்கிட்டு இருக்கான் போல சரி நல்லா அடிச்சு அவனுக்கு தான் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கில்ல கன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏறிலாம். ஏன்னா ஜோன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நிற்க முடியாது அப்படி நானும் ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இது குள்ளே இருந்தான். போன அவன் பார்த்தா அழுத்தி பிடிச்ச பாருங்க சோனியா கிட்ட அடி வச்சு அப்படி கிட்ட அழுத்தி பிடிச்ச பார்த்தா நான் டீம் மட்டி முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அலைவு பார்த்தீங்கன்னா 12 அலைவு இருக்குது. ஸோ நாலு கில் அடிச்சிட்டேன் லாஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்கான் மட்டும் பாருங்க. அங்கங்கே சண்டை போட்டுருந்தேன். நான் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி ஆன இந்த மேட்ச். ஏன்னா நம்ம கை இந்த மேட்ச் ரொம்ப போய் அடிச்சு ஆகணும். நம்ம டீம் மட்டும் வர இல்லை. நம்ம டீம் மட்டும் ரிவே பண்ணவும் முடியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி என்ன பண்ணுறது நம்மளே வெயிட் பண்ணி ஆடுவோம் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா? நீங்கள் வந்து தனியாக நின்று போய் வாங்கிக்கிறேன் இல்லையா? நீ கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் மக்களே. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க நல்ல டேமேஜ் கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருக்க சண்டை எடுக்கும். நான் ஓசிக்கல அவன் டேமேஜ் எடுத்து கில் எடுத்துட்டு போயிட்டான். சரி விடுங்க கில்லா எடுத்துகிட்டு போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அலை குறைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு நானும் இருக்க எல்லாத்தையும் டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கில் ஓசிக்கல் எடுத்தாலே இப்போ அவனோட ஓசிக்கல் நான் எடுப்பேன். பாருங்க இப்போ மேலே வருவான் போட அவன் சோனியா ஆகிட்டு நம்ம 2 அடி அடிச்சு எனக்கு கில் வந்துருச்சு. ஆக மொத்தம் நான் 5 கில் எடுத்துட்டேன். லாஸ்ட் ஒன் லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் கில் எடுக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். ஏன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கில் அதிகமாக எடுக்க முடியும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எங்கே இனிமே இருக்கானோ கில்லை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ டவுன் பண்ணி ஆனால் பார்த்தீங்கன்னா ஓசிக்கல் எடுத்துட்டாங்க. ஆனால் பாவில ஓசிக்கல் ஓசிக்கல் எடுக்கிறீங்களா? சரி விடுங்க அப்படி நானும் எடுத்து விட்டு போங்கடா அப்படின்ட்டேன். சார் நானும் இப்போ வெறுமையாக வெயிட் பண்ணி இப்போ 4 அலைவு இருக்குது. ஸோ நான் ஒருத்தன் அப்போனா ஆப்போசிட்டில் இன்னும் 3 பேர் இருக்காங்க. நான் ஒரு ஆள் இருக்கேன். ஆக மொத்தம் ஒரு டியோ ஒரு சோலோ பீஸ் இருக்குது. அடித்தா பற்றி அப்படின்னா போயோ மக்களே. ஸோ போயோக்காக நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுது. அவங்க சண்டை போட்டுருந்தாங்க. சரி இந்த தான் கேப் கிடைக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பாப்பையும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டாங்க. நான் இந்த பக்கம் சைடில் ஆரம்பிச்சேன். சைடில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஏறணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நம்ம பக்கத்தில் நம்மளை போட்டு நானும் பொறுமையாக ஆரம்பிச்சேன். பொறுமையாக ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஒருத்தன் வந்தால் பாருங்க போன ஒரு ஹெட் அடிச்சு அப்படியே பிடிச்சி கொடுமா பிடிச்சி அழுத்தி விட்டேன். டவுன் ஆகிட்டான். சரி இதுக்கப்புறம் குளோவல் உடச்சு அடிக்கலாம் அப்படின்னு நானும் குளோவல் உடச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம். டீம் கத்திட்டு இருந்தாரு. சரி நான் குளோவல் உடச்சேன் பாருங்க. குளோவல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. உடஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் டவுன் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா டிமிட் பண்ணேன். 2 பேரும் டவுன் ஆகிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டேன் மக்களே. ஆக மொத்தம் இந்த இடத்துல 6 கில் தரமாவா. இப்போ 1v1 மாறிச்சு. ஆப்போசிட்டில் ஒரே ஒருத்தர் இருக்கா நான் ஒருத்தர் இருக்கேன். அவன் அடிச்சா போயா. ஓகேவா? நான் இப்போ போய் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி ஒரே ஒரு லைக் கொடுத்துருக்கோம். நீங்கள் லைக் கொடுத்தா நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஆயிரும். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்ருங்க. சரி பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த ஒருத்தர் அங்கே தான் இருக்கான். சரி பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டா வந்து பார்த்தா உட்பிக்கிற ஏதோ இருக்குது. சரி வெயிட் பண்ணி தான் மாறணும். நம்ம வச்சா நல்ல டேமேஜ் கொடுத்தேன். பைபிள் க்ளோவல் போட்டான். ஏன்னா வேறு க்ரோஸ் அளவு புல்லட் இல்லை. சரி நம்மகிட்ட வந்து பைசான் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணி நான் மாறுவோம். நம்மளுக்கு தேவை போயா தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தெரிஞ்சிருக்கும். நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிப்பேன். யாருமே அவசரப்பட்டு ஏறி அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி அப்படின்னா அசால்ட்டாக போய் அடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஏற அனுப்பிச்சான். ஏறணும் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வரவன் தலையை கட்டுவான்னு பார்த்தா தலையை காட்டவே இல்லை. சார் நான் அங்கே இருந்து அடிச்சு அடிக்கவே இல்லை. நம்ம செம்மையாக ஒரு டேமேஜ் கொடுத்துருவோம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் டேமேஜ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவன் ஏற ஆரம்பிச்சிருவான். சரி நம்ம கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு ஒரு க்ளோவில் போட்டு பார்த்தீங்கன்னா பைசன் எடுத்து ரெடியாக இருந்துருவேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு கட்டர் பவர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ டக்குனு ஸ்பீடு கட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா கொடூரம் போய் அழுத்தி பிடிச்சிருவோம் பைசானில். போடு தக்காளி அப்படியே சோனியா கட்டர் வந்துடும். திரும்பி வெளியே வருவோம் பாருங்க. பிடிச்சி அழுத்தி போய் வாங்கிடுவேன். என்னோட கேம் பிளே சார் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுக்கிறேன். டாடா பி கைஸ் நெக்ஸ்ட்.